என் வீடு என் சமூகம் என இளம்படை வீரர்களின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கிற விதமாக ஒவ்வொரு முறையும் ஜூம் மீட்டிங் மூலமாகவும் கலந்துரையாடிட்டு வராங்க. அந்த வகையில மின் சிக்கனம்ங்கிற தலைப்புல ரொம்ப அழகாவே பேசியிருக்காங்க இளம்படை வீரர்கள். புதுயுகம் இளம்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜூம் செயலி மூலம் தொடர்ந்து நடைபெற்று வரும் இத்தருணத்தில் மின் சிக்கனம் குறித்து இளம்படையினரோடு கலந்துரையாடினார் சிறப்பு விருந்தினர் பச்சையப்பன். இந்நிகழ்ச்சியில் ராஜபாளையம் வைமாப்பள்ளி இளம்படை வீரர்கள் குருகேசவன், நிரஞ்சன், சஞ்சீத் குமார், நந்தினி மற்றும் புதுக்கோட்டை பாரத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இளம்படை வீரர்களான ஆர்த்தி, ஹேமா, விஷ்ணுவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மின் சிக்கனம் குறித்து பேசினர். பெயர் ஆர் ஆர்த்தி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பாரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். மின்சாரம் இல்லாத உலகம் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மின்சாரங்களை பயன்படுத்தி வருகிறோம். சிறிய கடை முதல் பெரிய தொழிற்சாலைகள் வரை மின்சாரத்தை பயன்படுத்தி வருகிறோம். மின்சார பயன்பாட்டை அறிவதற்கான பல ஸ்மார்ட் சாதனங்களை கிடைக்கின்றன. அவற்றை வீட்டில் பொருத்துவதன் மூலம் எந்தெந்த மின்சாதனமும் அந்த அளவிலான மின்சாரத்தை இழுக்கிறது. அந்தந்த மின்சார பொருட்கள் தேவையில்லாமல் இயங்குகின்றன என்பதனை அறிய முடியும். அதன் அடிப்படையில் பயன்பாட்டை சரி செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் ஹேமா. நான் 9ஆம் வகுப்பு பாரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்றேன். இன்று நான் மின் சிக்கனத்தை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூற வந்துள்ளேன். நம் வாழ்வில் நாம் சேமிக்கும் சிறு சிறு விஷயங்கள் கூட நமக்கு பெரிய அளவில் உதவும். பணம், நகை மட்டுமே சேமிப்புக்கானவை அல்ல. நீர், மின்சாரம் போன்றவற்றின் சேமிப்பும் நமக்கு மிக முக்கியமானவை. குறிப்பாக மின்சாரத்தின் சேமிப்பு நம் எலக்ட்ரிசிட்டி பில்லை கணிசமாக குறைத்து கொடுக்கும். மின்சார சேமிப்பின் முதல் நடவடிக்கையாக தேவையான நேரத்தில் இடத்தில் மட்டுமே மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆளில்லா அறைகளிலும் ஃபேன், லைட் போன்றவற்றை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு வரவும். இதை வீட்டில் உள்ளவர்களையும் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். வழக்கமான பல்புகளை விட எல்இடி, சிஎஃப்எல் போன்ற பல்புகளை உபயோகித்து வர எலக்ட்ரிசிட்டி பில்லை கணிசமாக குறைக்கும். வணக்கம். என் பெயர் குருகேசவன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது மின்சாரம் பற்றி பேச வந்துள்ளேன். மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்ளின். இன்றைய காலகட்டத்தில் மின்சாரம் என்பது தேவையாக மாறிவது. குறிப்பாக மின்சாரம் இல்லாவிட்டால் இந்த உலகம் இருளில் மூழ்கிவிடும். நம் வீட்டில் நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களை இயக்குவது மின்சாரம் ஆகும். நம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அனைத்து மின்சாரம் பொருட்களை நிறுத்துவது மூலம் மின்சாரத்தை சேமிக்க முடியும். உலகில் வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் சோலார் பேனல் மூலம் மின்சாரத்தை உருவாக்கி வருகின்றன. இவ்வாறு பல வழிமுறைகளே மூலம் நாம் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த முடியும். இனியாவது மின்சாரத்தை அதிக அளவு செல செய்வாம தவிர்த்து கொண்டு மின்சாரத்தை சிக்கன முயற்சி செய்யுங்க மக்களே. மின்சாரம் சிக்கனம் தேவை இக்கணம். நன்றி, வணக்கம். நான் நந்தினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதை பற்றி உங்களுடன் பேச வந்துள்ளேன். இப்ப நமக்கு 1 மணி நேரம் கரண்ட் போனாலே எப்படி இருக்கும்? அதுவே எதிர்காலத்துல கரண்டே இல்லாம போனா அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ற வழிகளை கரண்டை சேமிங்க. பகல்ல லைட் போடக்கூடாது. நைட்டில் ஆள் இல்லாத ரூமில் லைட் ஆஃப் பண்ணணும். அப்புறம் ஃபேனை ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொன்றா போடாமல் ஓரளவு எல்லாரும் ஒரே ரூமில் இருக்க பாருங்கள். செல்லில் சார்ஜரை சார்ஜ் பாயிண்ட் ஏறின உடனே அதை ஆஃப் பண்ணணும். நைட்டில் போட்டுட்டு காலையில் எடுக்கக்கூடாது. அதனால் எவ்வளோ கரண்ட்டு வேஸ்ட் ஆகும் தெரியுமா? அப்புறம் டிவியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரிமோட்டை மட்டும் ஆஃப் பண்ணால் பத்தாது. மெயின் சுவிட்சையும் ஆஃப் பண்ணணும். அப்புறம் ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறக்கக்கூடாது. அதில் சில்வர் பாத்திரமும் அலுமினிய பாத்திரமும் வைக்கக்கூடாது. அதனால் நிறைய கரண்ட் செலவாகும். My name is Sanjit Kumar. I am studying 5th standard. இப்போ என்ன செலவாகுதுன்னா, நம்ம எப்படி கரண்ட் சீக்கிரமாக யூஸ் பண்ணலான்னு, முதல்ல ஏசி நம்ம பயன்படுத்துகிற குறைக்கணும். அடுத்து என்னென்னா, சோலார் பயன்படுத்தினால் கலந்து கொண்ட இளம்படை வீரர்களின் விழிப்புணர்வு உரையை சிறப்பு விருந்தினர் பாராட்டினார். 40க்கும் மேற்பட்ட இளம்படை வீரர்கள் பார்வையாளராக கலந்து கொண்டு பயனுள்ள நிகழ்வாக இருந்தது என பின்னூட்டம் அளித்தனர்.
நிகழ்வினை ஜூம் செயலி மூலம் சமூக ஆர்வலர் பூர்ணிஷா தொகுத்து வழங்கினார். சமூக ஆர்வலர் பச்சையப்பன் அவர்களுக்கும் தன்னோட கருத்துக்களை ரொம்பவே அழகா பேசின இளம்படை வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். மின் சிக்கனத்தை பற்றி பேசினதோடு மட்டும் இல்லாம எங்க வீட்லயும் நாங்க கண்டிப்பா மின் சிக்கனத்தை கடைபிடிப்போம்னு சொன்ன இளம்படை வீரர்களை போல நாமும் நம்ம வீட்லயும் கடைபிடிப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிருந்தா, சைனிங் ஆஃப்.